ஜேஆர்டிவி டிஜிட்டல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். என் பேர் அஜித் ராஜா. நான் ஒரு டென்டிஸ்ட் அண்ட் மென்ஸ் ஃபிசிக் அத்லீட். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மித்ஸ் இன் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி. இதில் உள்ள மித்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மித், சீக்கிரம் வெயிட்டு தூக்குனா ஹைட்டு வளர மாட்டோம், ஹைட்டு குறைஞ்சிரும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு மித் தான் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் பிறக்கும் போதே வந்து ஒரு ஜெனட்டிக்காக ஒரு கான்ஸ்டிடியூஷனாகவே உங்கள் ஹைட்டு டிசைட் ஆகிடும். அப்போவே உங்களோட ஹைட்டு வெயிட் என்ன ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்லி டிசைட் ஆகி தான் வரும். ஸோ நீங்கள் வெயிட்டு சீக்கிரம் தூக்குறதுனால அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி, பிறந்ததுக்கப்புறம் நம்ம சரியாக சாப்பிடாமல் இது இல்லாமல் ஒழுங்காக இல்லாமல் க்ரோத் இல்லை, இல்லை ஏதாவது டிசீசஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் ஹைட்டு குறையும். வெயிட்டுக்கும் வெயிட் தூக்குறதுக்கும் ஜிம் போகிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஃபர்ஸ்ட். செகண்ட், ஸ்பாட் ரிடக்ஷன். அப்படின்னா எனக்கு வயிறில் மட்டும் ஃபேட் அதிகமாக இருக்குது, அங்கே மட்டும் குறைக்கணும் சொல்லிவிட்டு அங்கே மட்டும் போயிட்டு அப்டமன் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அங்கே குறையாது. இப்போ எனக்கு சைடு மட்டும், எனக்கு பைசப்ஸ் மட்டும் பெருசாகணும்னு சொல்லி வெறும் பைசப்ஸ் மட்டும் டெய்லியும் போய் பண்ணிங்கன்னா பைசப் மட்டும் பெருசாகணுன்ற கான்செப்ட் கிடையாது. ஸோ ஸ்பாட் ரிடக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும் இல்லை. எப்படி இது ஒர்க் ஆகும்னா, நான் என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஃபேட் லாஸ் எப்படி ஆகும்ன்ட்டு. அந்த ஃபேட் லாஸ் வந்து ஒரு ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு பேட்டர்ன் வைஸ் தான் ஃபேட் போகும். கேலரி டிஃபிசிட்டில் இருப்பீங்க, எங்கேருந்து பாடி ஃபேட் போகுன்றது ஒரு ஒருத்தருக்கு மாறுபடும். ஸ்பாட் ரிடக்ஷன் இஸ் நாட் பாசிபிள். செகண்ட். தேர்ட், மூணாவது வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுனால வந்து ஆண்மை குறைவு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராட் டேர்மாக சப்ளிமெண்ட், வே பவுடர் எடுக்கிறான், பவுடர் எடுத்தால் ஆண்மை குறைவு வந்துடும் சொல்கிறது ஒரு மித். வே ப்ரோட்டீன்றது வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி ப்ரூவன், ஒரு ஃபேக்ட்ஸோட ஒரு ப்ரூவன் ரிசர்ச் டேட்டாவே இருக்குது. வே வந்து சேஃபஸ்ட் டு யூஸ். இப்போ இந்த கொரோனா டைம், கோவிட் டைமில் கூட பேஷண்ட்ஸ்க்கே வந்து டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் வே சப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. அது இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும், அவங்களோட பாடி ஹெல்த் ஆக்டிவாக இருப்பாங்கன்னு சொல்லி வே ப்ரோட்டீன் டாக்டர்ஸே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ வே ப்ரோட்டீன் இஸ் சேஃபர். அது எப்படி யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி ஃபார்முலேட் பண்ணுறோம், அதை எப்படி இன்கார்பரேட் பண்ணுறோன்னு தான் விஷயம். அதை தப்பாக பண்ணுறதுனால தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வருது. ஸோ ப்ராட் டேர்மை பார்த்தா வே ப்ரோட்டீன் எடுக்கிறதுனால இன்ஃபர்டிலிட்டி, ஆண்மை குறைவு அந்த மாதிரி எதுவும் வராது. நாலு, இன்னொன்று, வெயிட்டு தூக்குனாலும் ஆண்மை குறைவு வரும்னு சொல்லி நிறைய பேர் ஒரு டாக் இருக்குது. ஸோ அதுவும் உண்மை கிடையாது. மேல் ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேர் டெஸ்டோஸ்டிரோன். அதுதான் ஃபீமேல்ஸுக்கும் மேல்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். மேல்ஸ்க்கு ஹார்மோன், இந்த ஹார்மோன் லெவல் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து இவங்களுக்கு அந்த வாய்ஸ், நம்மளுக்கான ஸ்ட்ரென்த் எல்லாமே, ஒரு மேலுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கிறது காரணமே அந்த ஹார்மோன் தான். ஸோ அந்த ஹார்மோன் அதிகமாக இருந்தால் மட்டும் என்றைக்கு குறைவாகுதோ அப்போ தான் ஆண்மை குறைவுன்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் தூக்குறதுனால அந்த ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் தான் ஆகும் தவிர குறைவாகாது. அவங்க மற்ற ப்ராப்ளம்னால எதனாவது இன்ஜுரி ஆகி, ஏதாவது ஸ்பைனல் இன்ஜுரி, வேறு ஏதாவது இன்ஜுரி ஆகி அதனால் மேபி ஆண்மை குறை வரலாம் தவிர, வெயிட்டு கரெக்டாக தூக்கிட்டு ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணால் இன்க்ரீஸ் தான் ஆகும் தவிர டிக்ரீஸ் ஆகாது. சில ஃபுட்டை சாப்பிட்டா மட்டும்தான் வந்து பாடி பெருசாகும் இல்லை வெயிட் குறையும் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ பாடி பில்டர்னாலே எக்கு சாப்பிட்ணும், இவ்வளோ கிலோ சிக்கன் சாப்பிட்ணும், முட்டை சாப்பிட்டா மட்டும்தான் எனக்கு உடம்பு வளரும், அதனால் வெஜ்ஜாக இருப்பாங்க அவங்க, அதனுக்காக போய் முட்டை சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது எதுவுமே கிடையாது. ப்ரோட்டீன் சோர்ஸ் தான் தேவை பாடிக்கு, அது எங்கேருந்து வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ முட்டை மட்டும்தான் நான் ரிசல்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. வெயிட் குறையும் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. ஸோ ப்ரோட்டீன் வெஜ்னா நீங்கள் ப்ரோட்டீன், வெஜ்ஜிலே இருக்க ப்ரோட்டீனே எடுக்கலாம், கூட சப்ளிமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு வே ப்ரோட்டீன் ஆட் பண்ணிக்கலாம், மல்டிவைட்டமின்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் ரிசல்ட்ஸ். நிறைய பாடி பில்டர்ஸ் இருக்காங்க, ஃபிட்னஸ் என்தூசியாஸ் இருக்காங்க, நிறைய ஃபிட்னஸ் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க வே ப்ரோட்டீன், வெஜ் ப்ரோட்டீன் மட்டும் சாப்பிட்டு. ஸோ அதுவும் பாசிபிள். இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பாதி மிச்சை பிரேக் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ வர வீடியோவில் வேறு புது டாப்பிக்கில் பார்க்கலாம்.